உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கைதடி கைதடுங்களா கைதடுங்களா. இந்த ஊருக்கு நான் நிறைய நிகழ்ச்சி வந்திருக்கிறேன், உங்களுடைய அன்பெல்லாம் பெற்றிருக்கிறேன். மேடையில் இப்பொழுது ஆடி பாடி மகிழ்வித்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இசை அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு எங்களையெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த எனது அன்பு தம்பி ஆக்காட்டி ஆறுமுகம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் நான் நிறைய மேடையில் கச்சேரியில் பாடியிருக்கிறோம். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நாடகம்பலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய நான் வந்து டிகேஎஸ் சகோதரர் நாடக குழுவில் என்னுடைய 15 வயதில் சேர்ந்தேன். இப்பொழுது எனக்கு வயது நடந்து கொண்டிருக்கும் 87 வயது வரை இந்த கலைத்துறையில் தான் பணியாற்றி கொண்டு வருகிறேன். அதற்கு காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம். அதற்காக மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு என்னுடைய அன்பு மகன் தம்பி என்னுடைய தங்க ரவிசங்கர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பட்டிம்பிர நிகழ்ச்சிகள் நிறைய நான் பாடியிருக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊருந்து எங்கிருந்து வந்திருந்தாலும் கூட நாங்கள் அனைவருமே அந்த கலைத்தாய் பெற்றெடுத்த ஒரே தாயின் குழந்தைகள் நாங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றுமாக இருக்கிறோம். அதனால் நாங்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல்ல ஒரு பக்தி பாடல் பாடிட்டு அப்புறம் நான் என்னுடைய எந்தெந்த படத்தில் முக்கியமான படத்தில் நடிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நான் படத்தில் எம்ஜிஆர் அவரோட 10 படம் பாடியிருக்கேன். மீனவ நண்பன், நீதிக்கு தலைவணங்க, நாளை நமது பல்லாண்டு வாழ்க, இதயக்கனி, எல்லாரோடையும் நடிச்சிருக்கிறேன். ஒரு குறைஞ்ச ஒரு 200-300 படத்தில் நடிச்சிருக்கேன். கவுண்டமணி கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். குறிப்பாக மண்ணுக்கேற்ற பொண்ணு படத்தில் அவர் ஒரு வைத்தியர், நான் ஒரு நோயாளி, உனக்கு என்னையா வியாதின்னு கேட்பார். எனக்கு வியாதியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, நல்ல ஆரோக்கியமாக 100 வயசுக்கு வாழணும்னு சொல்லுவேன். இது நியாயமான கேள்வி. தண்ணி போடுவியா? கிடையாது. வெத்தலை வாக்கு? கிடையாது. பீடி சிகரெட்டு? கிடையாது. பொம்பளை சோக்கு? எதுவுமே கிடையாது. அப்போ என்ன மயிருக்கு 100 வயசு வாழணும்னு சொல்கிறேன்? காமெடி பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துருப்பேங்க இங்கே. அதனால் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன், சில படங்களை பாடியிருக்கேன். இப்போ முதல்ல ஒரு சௌபாக்கியவதி அப்படிங்கிற படத்தில் அண்ணன் டிஎம் சௌந்தரராஜன் பாடிய ஒரு பாடலை இப்போ நான் இங்கே பாடுறேன். கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வர நின்றாள் துணை இல்லை அம்பல நடராஜா I'm
நன்றி நன்றி நன்றி